ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிட்ஸோட ஸ்நாக்ஸ் பாக்ஸில் என்னென்ன பேக் பண்ணி கொடுத்துருக்கேன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஸ்நாக்ஸ் பாக்ஸில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த்தியான ஜூஸ் இருக்குது, சூப்பரான சாலட் இருக்குது, டம்மியை ஃபில் ஆக்கிற மாதிரி சூப்பரான ஸ்நாக்ஸ் இருக்குது. என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம், எப்படி எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி ஃபஸ்ட்டு பண்ண போகிறது கொழுக்கட்டை பண்ண போகிறேன். அதுக்கு பேனில் ஒரு அரை ஸ்பூன் நெய் விட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான துருவின தேங்காய் பூவை சேர்த்துக்கிடுறேன். இது இளந்தேங்காய், நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை லைட்டாக சூடு காட்டிக்கலாம், நல்லா உதிரி உதிரியாக ஆகணும். கொஞ்சம் ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா சூடு காட்டிக்கலாம். தேங்காவை கொஞ்சம் சூடு காட்டினதுமே கொஞ்சம் மசிச்சு வச்சுருக்கிற வெள்ளத்தை உள்ளே சேர்த்துக்கிடுது. இந்த வெல்லம் வந்து நம்மளுக்கு தேவையான அளவு, இனிப்பு தேவையான அளவு உள்ள சேர்த்துக்கலாம். அதில் சேர்த்துருக்க நெய்யிலையும் தேங்காய் பூவில் இருக்க ஈரப்பதத்துலேயுமே இது மெல்ட் ஆகி ஒன்று சேரும். எல்லாம் ஒன்று சேர்ந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற விட்டுடலாம். கொழுக்கட்டைக்கு மாவு பசைய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் அரிசி மாவு சேர்த்துக்கிடுறேன். இது பேக்கெட் மாவு தான். தேவையான அளவு, ஒரு 2 கப் அளவு சேர்த்துருக்கேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி எடுத்து அதை நல்லா கொதிக்க வச்சுருக்கிறேன். கொதிக்க தண்ணி சேர்க்கணும், அதுதான் கொழுக்கட்டைக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிச்சிக்கிட்டு இருக்க அந்த தண்ணியை உள்ளே சேர்த்து நல்லா கிளறி விடணும். இந்த அளவுக்கு சாஃப்டாக டோவாக மிக்ஸ் ஆனதுமே இதை ஒரு மூடி வச்சு மூடி ஒரு 2 நிமிஷம் தனியாக வச்சிடலாம். ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பூரணமும் நல்லா ஆறியாச்சு, டோவும் ரெடியாக இருக்குது. இப்போது தேவையான அளவு, ஒரு பால் அளவு மாவு எடுத்துட்டு அதை ஒரு கிண்ணம் மாதிரி தட்டிக்கிட்டு கொஞ்சமாக பூரணத்தை மத்தியில் வச்சுட்டு அதை நல்லா பேக் பண்ணணும். கவர் பண்ணி ஒரு உருண்டையாக பாலாக ரெடி பண்ணணும். பூரண கொழுக்கட்டைக்கு கொழுக்கட்டை மேக் பண்ண மோல்டும் கிடைக்கும், நீங்கள் அதுலேயும் ட்ரை பண்ணலாம். இது நம்ம ஜஸ்ட் கிட்ஸுக்காக ஃபாஸ்ட்டாக வேறு ரெடி பண்ணுறோம் மார்னிங், அதனால் இப்படி ரெடி பண்ணியிருக்கேன். பூரணத்து கூட நீங்கள் கொஞ்சம் நட்ஸும் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக ஏலக்காய் பவுடரும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். ரெடி பண்ணதை இட்லி பாத்திரத்தில் கீழே தண்ணி வச்சு கொதிக்க வச்சுருக்கேன். இட்லி தட்டில் கொஞ்சம் நெய் தடவி வச்சுருக்கேன் ஒட்டாமல் இருக்கணுங்கிறதுக்காக. இப்போ ரெடி பண்ண கொழுக்கட்டையை மேலே எடுத்து வச்சு ஆவியில் வேக வைக்க போகிறேன். ஆஃப்டர் 15 மினிட்ஸ் சூப்பராக பூரண கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிட்டு, இதை நல்லா கூல் டவுன் பண்ண பிறகு தான் ஸ்நாக்ஸ் பாக்ஸில் பேக் பண்ணணும். ஏன்னா கிட்ஸ் கொஞ்சம் பிந்தி சாப்பிடுவாங்கங்கிறதுனால இது நல்லா கூல் டவுன் ஆகணும். கொழுக்கட்டைக்கு ரெடி பண்ண மாவில் கொஞ்சத்தை எடுத்து இடியாப்ப குழல்ல போட்டு புழிஞ்சி கொஞ்சம் தேங்காய் பூவும் சர்க்கரையும் போட்டு கிட்ஸுக்கு மார்னிங் டிஃபனாக இடியாப்பமாக கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, சாலட் ரெடி பண்ண போகிறேன். சாலடுக்கு நாளைக்கு யூஸ் பண்ணக்கூடியது குக்கும்பரும் கேரட்டும். ஸோ காம்புகளை கட் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். க்ளீன் பண்ணி எடுத்த பிறகு அதை 2 இன்ச் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிடுறேன். இந்த அளவுக்கு இருந்தால் கிட்ஸ் எடுத்து சாப்பிட ஈஸியாக இருக்கும். இப்போ 2 பேரோட ஸ்நாக்ஸ் பாக்ஸில் அரேஞ்ச் பண்ணிடுறேன். கட் பண்ண குக்கும்பர் கேரட்டு மேலே கொஞ்சமாக உப்பு தூவிக்கிடுறேன். தேவைப்பட்ட பெப்பரும் சேர்த்துக்கலாம். நான் பெப்பர் சேர்க்கல, வெறுமனா உப்பு சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் டைம் ஆக ஆக வெள்ளரிக்கையில் இருக்க தண்ணியும் இறங்கும். அப்போ இந்த உப்பும் சேர்ந்து மிக்ஸ் ஆகும்போது குக்கும்பர்லேயும் நல்லா உள்ள வர உப்பு பிடிக்கும், கேரட்லேயும் உப்பு பிடிச்சிடும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி பேக் பண்ணியாச்சு. இன்றைக்கி ட்ரிங்க்குக்கு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, லெமனை வச்சு தான் சூப்பரான ஒரு ட்ரிங்க் ரெடி பண்ண போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நன்னாரி சர்பத் ரெடி பண்ண போகிறேன். நன்னாரியை பொறுத்தளவுக்கு உண்மையிலே ஒரு ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க்னே சொல்லணும், கண்டிப்பாக எடுத்துக்கணும். அதுவும் இந்த சம்மரில் நம்மளுக்கு ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. 2 லிட்டர் தண்ணிங்கிறதுனால நான் 2 லெமன் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதை ஒரு பாத்திரத்தில் பிழிஞ்சு எடுத்துக்கிடுதேன்.
நன்னாரியோட பெனிஃபிட்னு சொல்லும்போது நிறைய தாகத்தை தணிக்கும், அதேமாதிரி பசியை தூண்டும், நிறைய வேர்வை கெட்ட கிருமிகளெல்லாம் வேர்வை மூலமாக வெளியேற்றும். இப்படி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் சொல்லலாம். இப்போ தேவையான அளவு நன்னாரி சேர்த்துக்கிட்டேன். நன்னாரிங்கிறது ஒரு வேர், அந்த வேர் தான் இவ்வளோ பெனிஃபிட் உள்ளது. அதை தான் இப்படி சர்க்கரை சேர்த்து இப்படி ஜூஸ் மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க. இது லெமன் கூட நம்ம சேர்க்குறோம். இப்போ அளந்து வச்சுருக்கிற 2 லிட்டர் தண்ணியையும் உள்ளே சேர்த்துக்கிடுறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி பாட்டிலில் ஃபில் பண்ணிடுறேன். நல்ல கூல்டவுனான கொழுக்கட்டையையும் உள்ள பேக் பண்ணிடுறேன். ஜூஸ் போக இன்னும் 2 வாட்டர் பாட்டிலில் நார்மல் வாட்டரை ஃபில் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்கி நான் என் கிட்ஸுக்கு பேக் பண்ணி கொடுத்துருக்கிற ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ், அவங்க டம்மியாக ஃபில் ஆகிற மாதிரி ஸ்நாக்ஸுகள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு மீட் பண்ணுறேன். பாய்.